நண்பர்களே வணக்கம். பொதுவாக நம்ம மனசு அமைதியாக இருந்தால் தானே நம்ம செய்கிற செயல் நல்லா செய்ய முடியும். மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது தானே நம்மளை கடமை. இந்த மாதிரி கேள்வி தான் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேள்வி உண்மை நியாயமானது தான். அதேமாரி இந்த ஆத்தக்காரனுக்கு புத்தி மட்டு பதறிய காரியம் சதறி போகும், அவசரத்தில் அண்டாவுக்குள்ளே கூட கையை விட முடியாது, இப்படி பல விதமான கருத்தும் பழமொழி எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொல்கிறத மெய்ப்பிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போனா இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கணுமா? அப்படி தான் இங்கே தோணுது. ஆனால் இது உண்மையில் எதை குறிக்குது? நம்மளோட மனசை நம்மளே கட்டுப்படுத்தி சீரமைக்கணும் அப்படிங்கிறத இது குறிக்கிற மாதிரி தெரியுது. அப்படி நாம்ளே நம்ம மனசை கட்டுப்படுத்தி சீரமைக்கிறது சாத்தியம்தானா? ஆனால் அப்படி சீரமைக்க முயல்கிறது கூட ஒரு அகப்போராட்டமாக மாறிடும் நம்ம பார்த்துருக்கோமே. இப்போ இது வரைக்கும் நம்ம பேசினதை திருப்பி ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ நம்மளோட மனசளவில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இது குறிக்குதா? இல்லாட்டி நம்ம என்ன செஞ்சு செயல்பட்டால் நம்மளோட செயலெல்லாம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத குறிக்குதா? நம்மளோட மன உணர்ச்சிக்கும் செயலோட வெற்றிக்கும் தொடர்பு இருக்கத்தான் செய்யுது. அதனால் செயலின் வெற்றிக்காக நம்ம வந்து நம்மளோட அக உணர்ச்சிகளெலாம் சீரமைக்கணுமா? இப்போ பாருங்கள், ஒரு தடவை நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ நடந்த சம்பவம். இப்போ எங்கள் வீடு வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தது. அது ஒரு பெரிய தோட்டத்து மத்தியில் எங்கள் வீடு இருந்தது. அப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தோம். அதை பெரும்பாலும் நாங்கள் கட்டி போடுறது கிடையாது. ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப அது என் கூட வர ஆரம்பிச்சிது. அதனால் அதை தினம் தடவை விரட்டி விரட்டி பார்த்தேன். அது ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. அது எனக்கு முன்னாடி ஓடி போய் எனக்கு ஒன்றும் வழிகாட்டுற மாதிரி படி போயிட்டு இருந்தது. நான் என்னோட வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கூட இருந்தது. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ரெண்டு மூணு தெருக்களை கடந்து போகணும். அந்த தெருவுகளெல்லாம் பல தெரு நாயெல்லாம் நிறையா இருக்குதுங்க. அது வந்து நம்ம நாயை போய் கடித்து கொதறிடுமே அப்படிங்கிறதுனால தான் நான் தடுத்து பார்த்தேன். ஆனால் நான் தடுத்ததையும் மீறி என் கூட வந்த நாய் வந்து நான் பயப்பட்ட மாதிரி அந்த தெரு நாய்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. நல்லா ஏழட்டு முரட்டு நாய், கொலை வெறியோடு நான் நம்மளோட நாயை அப்படியே சூழ்ந்துக்குச்சு. ஒன்று ரெண்டு நாயாக இருந்தால் கூட நம்மளும் களத்தில் இறங்கி அப்படியே போராடி பார்க்கலாம் அந்த நம்ம நாய்க்காக. ஆனால் நிறையா நாய் இருக்கப்போ எழுத்து போராடுறது நம்மளுக்கு கூட சாத்தியம் கிடையாது. இப்போ என்ன நடந்தது? இல்லை என்ன தான் நடந்திருக்கும்? இப்போ இந்த வெறித்தனமான நாய்க்கு மத்தியில் மாட்டிக்கிட்ட நம்மளோட அந்த நாயோட மனநிலை என்ன மாதிரி இருந்திருக்கும்? அதோட மனசில் வந்து அமைதி இருந்திருக்குமா? நிச்சயமாக பய உணர்வு தான் அது இருந்திருக்கும். கொலை வரி நாய்க்கு மத்தியில் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? அப்போ நாய் பயப்பட்டால் என்ன செய்யும்? நிச்சயம் தப்பி ஓடத்தான் முயலும். ஆனால் அது அப்படி தப்பி ஓடனே என்ன ஆகும்? எல்லா நாயும் ரொம்ப சுலபமாக அதை போய் அப்படியே கடிச்சு கொதறிடும். ஆனால் பாருங்கள், அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி வந்து சுத்தமாக வேறு விதமாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு 5 ஆண்டு வெளிநாட்டை தங்கியிருந்துக்கிட்டு உங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வரதா வச்சுக்குவோம். திரும்பி வந்தோடனே நீங்கள் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கிறதா வச்சுக்கலாம். அப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்குவீங்க? ஏய், நீ எப்படி பாருக்க மாப்பிள்ள, நீ எப்படி இருக்க, ஏய் நீ எங்கடா இருக்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ரொம்ப பிரியமாக பேசி விசாரிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் நம்மளோட நாய் கூட ஒரு உணர்ச்சி அந்த இடத்துல வெளிக்காட்டுச்சு. அன்போடு வாழை ஆட்டிக்கிட்டே ஊ ஊன்னு ஒரு மாதிரி அன்பை காட்டுற மாதிரி ஒரு வினோதமாக ஒரு ஓசையை எழுப்பிக்கிட்டு ஒவ்வொரு நாயும் போய் அப்படியே குசலம் விசாரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த கடித்து குதிரதுக்காக ரொம்ப ஆவேசத்தோட பாஞ்சு வந்த நாய்க்கெல்லாம் என்ன செய்கிறது ஏது செய்யறதுன்னு ஒன்று கூட புரியல அதுங்களுக்கு. இப்படியே சுற்றிக்கிட்டே ஒரு மாதிரி பிரியமாக சத்தம் எடுத்துக்கிட்டே வந்தப்போ அந்த நாய்க்கடையில் ஒரு சின்ன கேப் கிடச்சிது. அந்த கேப் கிடச்சது தான் தாமதம். அந்த இடைவெளி வழியே அது தப்பி ஓடி நம்ம வீட்டு தோட்டத்தை போய் சேர்ந்துருச்சு. எந்த நாய்ட்டையும் கூட ஒரு கடி சின்ன கடி கூட வாங்காமல் சாமர்த்தியமாக அது இப்படி தப்பி பழச்சிக்குச்சு. இப்போ இது இந்த இடத்துல என்ன மாதிரி செயல்பட்டுருக்குது? பயப்பட வேண்டிய சூழ்நிலை பயம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அப்படி ஏற்பட்ட பயத்தை வந்து அது கையில் எடுத்துக்கல. அதை கையில் எடுத்துக்காத காரணத்தினால அந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கு வேறு விதமான புது விதமான ஆற்றலாம் கூட அதுக்கிட்டிருந்து வெளிப்பட்டுடுச்சு. அந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கு பயம் ஒரு சரியானதொரு உணர்ச்சி இல்லை அப்படின்னு அது முடிவு எடுத்ததுனால பயத்தை அது எடுத்துக்கல.
அதை கைவிட்டால் மட்டும்தான் அந்த சூழ்நிலையை நம்ம இங்கே புதுசாக அணுக முடியும்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி புதுசாக அணுகினால் மட்டும்தான் புதுசு புதுசாக தேவையான அணுகுமுறைலாம் அதிலிருந்து வெளிப்பட முடியும். இதை பற்றி இன்னைக்கு நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து எப்படி நாய் ஒன்று நம்ம வீட்டு நாய் மற்ற வெறி நாயில் சூழ்ந்துக்கிட்டப்ப சாமத்தியமாக தப்பிச்சு வந்துச்சு பயப்படாமல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். இப்போ ஏங்கிறவருக்கு பிங்கிறவர் 25,000 பணம் கொடுக்கணும். அந்த பணத்துக்காக இந்த பி வந்து ஒரு காசோலையை வந்து செக்கை வந்து ஏட்ட கொடுக்குறாரு. அந்த செக்கை பேங்க்கில் மாற்றுறதுக்காக இந்த ஏ கொடுக்குறாரு. ஆனால் பாருங்கள், இந்த பியோட கணக்கில் போதிய பணம் இல்லைன்னு சொல்லி அந்த வங்கி அந்த காசோலையை நிராகரிச்சிருச்சு. இப்போ இந்த சூழ்நிலை ஏயோட மனசில் என்ன உணர்ச்சி ஏற்படும்? வேற என்ன, பி மீது கோபம்தான் வரும். இந்த மாதிரி சூழ்நிலை அந்த மாதிரி உணர்ச்சி தான் ஏற்பட முடியும். ஆனால் இப்போ இந்த கோப உணர்ச்சி போய் வெளியே காட்டினா என்ன ஆகும்? ஏக்கும் பிக்கும் இடையில் சண்டை சச்சரவு தான் வரும். வசூல் செய்யப்பட வேண்டிய பணம் வசூல் ஆகாமல் கூட போயிடலாம். நீதிமன்றம் வரைக்கும் கூட சமயத்தில் போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை கூட வந்துடலாம். இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை நம்ம ரெண்டு கட்டமாக அதில் இருக்குது. இப்போ பி கொடுத்த செக்கு வங்கியினால் நிராகரிக்கப்பட்டது, அது முதலாவது கட்டமாக இருக்குது. அந்த முதலாவது கட்டத்தின விளைவாக கோபம் கூட வந்துடுது. இப்போ இங்கே ரெண்டாவது கட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டாவது கட்டங்கிறது என்ன? அதாவது இந்த பி கிட்டிருந்து வர வேண்டிய பணத்தை சாமர்த்தியமே வாங்கி ஆகணும். இதுதான் ரெண்டாவது கட்டம். அதனால் இப்போ பாருங்கள், இப்போ முதலாவது கட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட கோபத்தை வந்து இப்போ இது ரெண்டாவது கட்டத்தை நிர்வாகம் செய்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்த முடியாது. இங்கே வந்து நம்ம இந்த முதலாவது கட்டத்தினால் ஏற்பட்ட எதிர்விளைவான இந்த கோபத்தை தேவையற்றது அப்படின்னு சொல்லி கருதி கைவிட்டால் தான் இந்த ரெண்டாவது கட்டத்தை நம்ம வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய உணர்ச்சியெல்லாம் ஏகிட்ட வெளிப்படுறது சாத்தியமாக கூட இருக்குது. அதனால் இந்த முதலாவது கட்டத்தையும் அதனால் ஏற்பட்ட கோபத்தையும் முற்று முதலாக புறக்கணிச்சுப்பட்டு ரெண்டாவது கட்டத்தை மட்டும் பரிசீலனைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அணுகுமுறை வந்து ஏக்கு தானாகவே வந்துடும். இப்போ ஏ வந்து பி கிட்டே போய் கூட கடனை சீக்கிரம் அடைக்கணும் அப்படிங்கிற அவசரத்துலேருந்து வங்கியில் பணம் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம நீங்கள் வந்து செக்கை கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், பேசாமல் எனக்கு பணமாகவே கொடுத்துருங்களேன் அப்படின்னு ரொம்ப நைஸாக பேசி கூட பணத்தை நம்ம திரும்பி பெற்றுக்கிறதுக்கு ஒரு உத்தி கூட நமக்கு தானாக ஏற்பட்டுடும். இப்போ பாருங்கள், ஒரு வேடிக்கை கதையை பாருங்கள். ஒரு திருடன் வந்து தன்னோட குடும்பத்தோடு வசித்து வரான். அவனோட குலத்தொழிலே திருடுறது தான். அவன் திருடிட்டு வர பணத்தை வச்சு தான் அவனோட குடும்ப பொருள்லாம் வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவனோட பையனுக்கு வந்து 20 ஆகி போச்சு. ஒரு தடவை அவங்க அப்பனை பற்றி கேட்குறான், ஏப்போ எத்தனை காலம் தான் நீ திருடிட்டு வர பணத்தை நம்பியே நாங்கள் வாழ்கிறது? என்றைக்காவது நீ ஆப்பிட்டுக்கிட்டேன்னா அப்புறம் எங்களோட கதி என்ன? எனக்கு வயசாகிட்டே இருக்குது இல்லை, அதனால் எனக்கு திருட்டை கற்றுக் கொடு, நானும் உனக்கு உதவியாக இருப்பேன் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு அவன் அன்றைக்கி ராத்திரி திருடுற போகிறப்ப அவன் பையனையும் கூட்டிக்கிட்டு அவன் போகிறான். நடுராத்திரி ரெண்டு பேரும் ஒரு பெரிய பங்களாவில் ரொம்ப சாமர்த்தியமாக நுழைஞ்சு போகிறாங்க. நகை பணம் வச்சுருக்கிற இரும்பு பீரோ எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை வந்து தான் கொண்டு வந்த இந்த சாவியெல்லாம் போட்டு போட்டு பார்க்குறாங்க. ஒரு சாவி அதில் நல்லா பொருந்தி போகுது. இரும்பு பெட்டிக்குள்ளே நுழைஞ்சு நகையெல்லாம் மூட்டை கட்டுற மாதிரி திருடன் சைகை காட்டுறதுக்குனால அவன் பையன் கூட அந்த பெரிய இரும்பு பெட்டிக்குள்ளே அப்படியே உள்ளே நுழைஞ்சு போகிறான். நகையிலெல்லாம் எடுத்து அவன் மூட்டை கட்டிகிட்டு இருக்கிறப்ப அவனை இரும்பு பெட்டிக்குள்ளேயே வச்சு பூட்டி விட்டு சாவியை எடுத்துக்கிட்டு அவன் ஓடியே போயிட்டான் அப்பாங்காரன். இப்போ பையனுக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. நகையும் பணத்தையும் எடுக்க நினச்சா உயிருக்கே ஆபத்து ஏற்படுற மாதிரி இந்த மாதிரியாக நம்மளை மாட்டிட்டு இருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே அவனுக்கு ஆத்திரம் ஆத்திரமாக வருது. ஆனால் என்ன செய்கிறது? இப்போ அவன் இந்த இரும்பு பெட்டிலேருந்து தப்பிச்சு தான் ஆகணும். வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சா கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவாங்க. இப்படி கதி கலங்கி உட்காந்துட்டு இருந்த அவனுக்கு வந்து எங்கேயோ கூப்பிட்ற மாதிரி ஒரு பூனையோட குரல் சத்தம் கேட்குது அவனுக்கு. உடனே இவனும் என்ன பண்ணுறான், அந்த பூனை மாதிரியே தன்னோட குரலை மாற்றிட்டு அப்படியே பூனை மாதிரியே குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறான். பூனை புரண்டது மாதிரியே அப்படியே இரும்பு பெட்டியே கையால் புரண்டுக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஓசையை கேட்ட அந்த வீட்டு எஜமானி ஓடி வந்தாங்க அந்த பக்கம். ஐயோ, தவறுதான், ஏதோ ஒரு பூனையை போய் நம்ம இரும்பு பெட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டு அவங்க போய் இந்த இரும்பு பெட்டியை அவங்க வச்சுருந்த சாயுவை போட்டு திறக்கிறப்ப அந்த திருடன் வந்து தான் வச்சுருந்த நகையோட அப்படி தப்பி ஓடி போயிட்டான்.
வீட்டுக்கு வந்துட்டு மொதல் வேலையாக அப்பாங்கிட்ட போய் சண்டை போடுறான், இப்படியா என்னை மாட்டிட்டு போவே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா திருடான்னு சொல்கிறான், பதில் சொல்கிறான், பாருங்க இப்படி தான்ப்பா திருட்டை கற்றுக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆபத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம், அதுலேருந்து தப்பி பழிக்கிறது தான் நம்மளோட தொழில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவனுக்கு சொல்கிறான். இங்கே பாருங்கள், இங்கே இந்த நடந்த நிகழ்வு வந்து ரெண்டு கட்டமாக நடந்திருக்குது. பெட்டிக்குள்ளார பையன் மாட்டிக்கிட்டது முதலாவது கட்டம், அவன் தப்பிக்க வேண்டியது ரெண்டாவது கட்டம். இப்போ முதலாவது கட்டத்துக்கு மட்டுமே அவன் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பான்னாக்க, மாட்டிக்கிட்ட அப்படின்னா அவன் திட்டிக்கிட்டே அங்கேயே இருக்க வேண்டியது தான், அவனும் மாட்டிக்கிட்டு போக வேண்டியது தான். அதனால் இப்போ இந்த முடிஞ்சு போன முதலாவது கட்டத்தையும் அதனால் ஏற்பட்ட மனவேதனையும் முடிஞ்சு போன ஒன்றா எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கட்டத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் கவனத்துக்கு எடுத்துக்கிறப்ப மட்டும்தான் புது புதுமான யுத்தியும் அதை கையாளுறதுக்கான வீரியமும் ஏற்படுறது சாத்தியமாக கூட இருக்குது. அதனால் முடிஞ்சு போனதை வந்து கடந்து செல்கிறது ஒன்று தான் முன்னேறி செல்கிறதுக்கான ஒரு பாதையாக கூட அமையுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள